ஜாக்கிரதையா பொலதார கூட்டம் இவங்கள நம்ப முடியாது எப்படி தப்பிக்க பாப்பானுங்க ஓகே சார் செங்கப்பாடியில் பிறந்தோம் அலங்காட்டில் வளர்ந்தோம் இப்போ நம்ம கதையே படமாக எடுத்துருக்கணும் அதை நம்மளே பார்க்க போயிட்டு இருக்கோம் நாம் பார்க்கணும் வா அதான் நம்மளை பற்றி எப்படி எடுத்துக்கான்னு தெரியும் வா வா போலீஸ் சிப்பந்தியோ கடமை 30 ಹೆಚ್ಚು ಕೊಲೆ 300 ಹೆಚ್ಚು ಆಪಾದನೆಗಳು ಯಾವ ಅಂಕುಶಕ್ಕೂ ಸಿಗದೆ ಇರೋ ಕಾಡಾನೇ ಆಗಿದೆ ಈ ನಾಲ್ಕು ದಚ್ಚ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಗಳನ್ನು ಹತ್ಯೆ ಮಾಡಿದ ಸಂತಚೋರ ಶ್ರೀಗಂಧ ಕಳ್ಳ ಸಾಗಾಣಿಕೆಗಾರ ಕುಖ್ಯಾತ ವೀರಪ್ಪನ ವಿರುದ್ಧ ಕಾರ್ಯಾಚರಣೆ ನೇತೃತ್ವ ಯಾರು ವಹಿಸಬೇಕೆಂದು ಉಂಟಾಗಿದ್ದ ಭಿನ್ನಾಭಿಪ್ರಾಯ ಪರಿಹಾರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದ ಕಾರ್ಯಾಚರಣೆ ಮತ್ತೆ ಬಿರುಸಿನಿಂದ ಪ್ರಾರಂಭ ಕಾರು ರಕ್ಷಕ ವೀರಪ್ಪನನ್ನು ಸೆರೆ ಹಿಡಿಯುವ ಜವಾಬ್ದಾರಿ ಡಿಐಜಿ ಕಾರ್ಯಪ್ಪ ಮತ್ತು ಡಿಸಿಎಫ್ ಮಹದೇವ್ ಅವರ ಪಾಲಿಗೆ ತಪ್ಪೆ ಕುಪ್ಪಳಿಸ್ತಾ ಬಂದ್ ಕುಂತ್ರೆ ನಗರೇನೆ ನಾವಂತ್ಯ ಸರ್ಕಾರಿ ಕೂಳತಿಂದ ಆ ಪೊಲೀಸ್ನವರು ಊಟಗ್ ಲಾಳ ಕಟ್ಟಿಸ್ಕೊಂಡು ಟಾರ್ ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಟಕ್ ಟಕ್ ಅಂತ ಗತ್ತಿನಿಂದ ಗಸ್ತು ಹೊಡೆದಂಗ ಸರ್ಕಾರಿ ಕೂಳತಿಂದ ಆ ಪೊಲೀಸ್ನವರು ಏನದು நம்ம பாடத்துல தான் படுத்துக்கணும் டார் ரோடல டக் டக் அந்த கத்தினிந்த கஸ்து வரதங்க அல்ல எப்படி சுட்டா முக்கியா நல்லா கீழட்டா நம்ம சுட்டத்தில் எடுத்திருக்கானு இருக்கான்ல
தட்டணும் பாருங்க. நான் சொன்ன மாதிரியே ஈடு விட்டணும் பத்தியா, நம்ம சுரக்காமல் எடுத்துக்கணும்னா. ஆமா பா, அதே இடத்துல தான் எடுத்துக்கணும். உஸ்கோ அந்த மாதிரி தாரணப்பா. எப்படி எடுத்துட்டு போறானுனா, படம் பார்த்துட்டு இவ்வளவு நேரங்கிச்சு வரான். நீட்டு நம்ம நல்லா மாட்டிக்க போறோம். சும்மா இருப்பா நீ வேலை, அவரே ராத்திரி அவன் கோத்துட்டு இருப்பா நீ வேலை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, படத்தோட கதையை அண்ணிகிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கேன், அண்ணியே விழுந்து விழுந்து சிரிக்கும் பாரு. உன்னை பார்த்த உடனே அண்ணி முகத்துல சந்தோஷத்தை பத்தியா. நமக்கு பாத்திரம் தான் வயலே போட்டு வச்சிருக்க. படம் எப்படிங்க இருந்தது? ஏன் சிரிக்கிறீங்க? காட்டினில வீரப்ப நம்ம கதை தானே. நீயும் கூட வந்து பெரிய டார்ச்சாரா கிழிச்சிருப்ப. என்னன்னு சொல்றது முத்து, வேசத்துல கட்டக்கால வச்சு குள்ளச்சு வரத்தையே சும்மா ஜிங்கி 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 ஆடுதுப்பா. ஐயோ, படம் நல்லா இல்லையா? என்ன ஏன் அவ்வளவு அசிங்கமா காட்டினாங்க? இது மட்டுமா, இன்னும் நிறைய இருக்கு. அண்ணி, அண்ணன் கதையை மையமா வச்சு எடுத்துருப்போம்னு நினைச்சுதானே படம் பார்க்க போனோம். ஆடுறது பாடுறதெல்லாம் கதைக்கே அவனுலா சேர்த்துருக்கானோ அண்ணி. அப்பதான் படம் ஓடுன்னு எவனோ சொல்லிருப்பானோ போல இருக்கு. முட்டா போயிடுவோம். அவனு குத்தாட்டம் இல்லைன்னா யாவாரமே ஆகாதுன்னு அவனுலேயே துணியை கிழிச்சு விட்டு ஆட விட்டுருப்பானுவேன். அண்ணா, நம்ம போற ஒரு இடத்த அத்தனையும் காட்டுறானோ. அந்த தியான சேஷையை சுட்டது அதே இடத்துல எடுத்திருக்கான். நம்ம சுட்டது கூட ஒரிஜினலா இருக்கு. அதை விட இந்த ராமாவோட போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் இருக்குல்ல, அதான் ரொம்ப பிரமாதம். நம்ம செங்கபாடி கூட ரொம்ப அழகா காட்டுக்கானுப்பா. நம்மள வந்து பாத்துந்தா இன்னும் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பா. வேணாண்ணா, வேணா கொஞ்ச நாள் போட்டுனா உன் கதையை நாமளே எடுப்போம். அதுவும் சார், அதுவும் சார், நாமளே ஒரு கேமரா வாங்கி படம் பிடிச்சிடலாம். பெருசா என்ன செலவாயிட போதே, என்ன செலவாயிட போதே, சந்தனக்காடுன்னு பேர் வச்சு தமிழ் கன்னடம் ரெண்டு மாநிலத்திலும் படம் பிச்சுக்கிட்டு ஒரு ஆளை பண்ணிடும். தம்பி, அதுல நீ தான் தம்பி கதாநாயகன். ஆமா, அதுல நீ நடிச்சா தான் சரியா வரும். அதுல கதாநாயகி தாய் முத்துலட்சுமி தான். சப்போர்ட் முத்து, அந்த கன்னட படத்துல நடிச்சவள விட நீ பிரமாதமா இருக்குப்ல. என்ன விட்டுட்டு போய் படம் பார்த்துட்டு வந்துட்டு இப்ப கிண்டல் வேற பண்றீங்களா? போச்சுடா முத்தே, நீ வந்திருந்தேன்னு வச்சுக்க, நாங்க படமே பாத்துக்க முடியாது.
அந்த படத்துல நான் தான் சிரிப்பு ஆக்டர். கருப்பு ராசு அப்படி முகத்தை திருப்பு. என்னையா என் மூஞ்சில துப்ப போறியா? அது அசிங்கம். மாமா மாமா நான் என்ன கொடுக்க? என்ன இந்த அந்த கருப்பு இருக்காம்ல அவனுக்கு என்ன வேஷம் கொடுக்கலாம்? அவனுக்கு வழக்கம் போல முஸ்கம் தான். ஆமாமா அதுக்கு தானே சரியா இருப்பான். நான் சொன்னா மட்டும்தான் வண்டியை நிறுத்தணும். வண்டி போய்கிட்டே இருக்கணும், சரியா? யோ உட்கார வைங்க அவங்கள. யோ உட்கார வைங்க, உட்காருங்கடா. விசாரணை முடிஞ்சிருச்சு, மறுபடியும் இதுக்கு மாதேஸ்வர மலையை கூட்டு போறானு தெரியலையே. இங்க இருந்தா காலி பண்ணிடுவானா மைசூர் ஜெயில போட சொன்னோம், ஒண்ணுமே புரியலையே. இவனு வேற ரூட்ல போறானோ புரியல. பசிக்குதுன்னு சொன்னோம்ல, அதான் சாப்பிட வண்டி நிறுத்திருக்காங்க போல் இருக்கு. உங்களை அடிச்சே கொல்லட்டுமா இல்ல இந்த சயனடை சாப்பிட்டு வழி இல்லாம சாகுறீங்களா?
வீரப்பநாடு சத்தியமங்கல கலங்காட்டில் போய் சந்திரிகளை நாங்கள் வந்துக்கிட்டு என்ன நம்ம அரிசனம் சேர்த்து போயிட்டானா அப்படின்னு அழுதோம். அப்போ வந்துக்கிட்டு கண்ணு எல்லாம் சாவரவங்க கண்ணு ஒருத்தர் கூட நாட்டில் இருக்கிறவங்கள அழுகாத கண்ணு நினைக்கலையே நான் அரிசனா அரிசனம் சேர்த்து போயிட்டானா என்ன அப்படின்னு சொல்லக்கல கண்ணு நாட்டில் எல்லாம் சாவரவங்க தான் கண்ணு ஆறு நாட்டை ஆண்டுறவங்க இல்லை கண்ணு அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நாங்கள் இருந்துக்கிட்டு ஒரு நாள் இருந்துவிட்டு மைக்கானேத்து புத்தி மித்தி சொல்லி அனுப்பினோம். எதுவும் வசனத்தை பிடிக்காத தகிரிமா இருக்க எல்லாம் சாவரவங்கள தான் நாட்டை ஆறு நாட்டில் இருக்கிறவங்க இல்லை அப்படின்னா இறந்தது வந்து அங்கே கஸ்டடிக்கு கூட்டிகிட்டு போய் சைனட் வச்சு அடித்து கொண்டு வந்தாங்க. எங்கள் மைசூர் ஜெயிலேருந்து அப்போ எங்கள் மாரியம்மா கிட்ட சொல்லியிருக்கிற அப்படி அவங்க அண்ணன் முன்னாடிக்கிட்ட என்னென்னு தரோம் கொல்லாத விட மாட்டாங்க மாரியம்மா என்ன கொடுன்னு விட்டுக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கொடுமையெல்லாம் அவங்க அண்ணன் முன்னாடி சொல்லி அழுதுருக்குற அப்படின்னு. கோயம்புத்தூர்லேருந்து மைசூருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டு அங்கேயும் அடிச்சிருக்கிறாங்க ரூமுக்குள்ளே. அதுக்குள்ளே இருந்தவங்க ஆம்பளைங்கெல்லாம் எல்லாம் வந்து சொன்னாங்க அந்தாண்டு ரூமில் அடித்து கத்தனெலாம் அந்தாண்டு ரூமில் காது கேட்டுருக்குது இவங்களாம் எட்டி பார்த்துருக்குறாங்க. வர வழியில் ரணசிபுரம் ஹாஸ்பிட்டலில் இறக்கி போட்டுட்டாங்க. வண்டியில் கூப்பிட்டு வரும்போது சைனட்டு போட்டுங்க வண்டியிலேயே அடிச்சிருக்கிறாங்க வெடிக்கட்டிலெல்லாம் குத்திருக்கிறாங்க. நல்ல இல்லையா அந்த கண்ணம் இதெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. நான் போய் பார்க்கும்போது இதெல்லாம் வீங்கி போயிருந்துச்சு. அவங்க வந்து எங்கிட்ட சொல்லவே இல்லைங்க செத்ததெல்லாம். அவங்க வந்து உன்னை விசாரிக்கணுமா அப்படி உன்னை நான் அங்கே தான் விசாரிக்கணும் மலையில் கூட்டி போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் மலையிலையும் சொல்லலைங்க கொலையாளத்துக்கு இருந்தாண்ட தான் நாலு பேர் மருந்து குடிச்சுட்டு பழங்காட்டில் கிடக்குறாங்க உன்னை அதை காட்டுறதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. ஐயாதுரை அம்மாவும் என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போய் நரசிபுரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி நிறைய கூட்டம் அங்கே மூணு பேர்த்தையும் போட்டிருந்தாங்க. ரங்கசாமியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜீப்பு விட்டு கீழே இறங்கெல்லாம் கீழே விழுந்துட்டேன் பிள்ளையை போட்டு கீழே விழுந்துட்டேன். அப்போ வந்து அந்த அதிகாரி அந்த குழந்தைய பிடுங்கிக்கிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டும்போது இவர் கால் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. நான் பத்து விரலை மட்டும்தான் தெரிஞ்சிச்சு மூத்தெல்லாம் போட்டு மூடியிருந்தாங்க வெள்ளத்துணி. அப்போ நான் போனதுமே கண்டுக்கிட்டு இவர் கால் தான் அப்படின்ட்டு இவன் ஐயாதரையும் இப்படி போட்டிருந்தாங்க. ரங்கசாமி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வேட்டி எடுத்து விட்டு தான் அவங்க பிரசா அப்படின்னாங்க. ஆமாங்க சார் அப்படின்னு அப்படி இங்கெல்லாம் அழுதத்துக்கு வேட்டி கட்டிலேயே அள்ளையில் அடிச்சு விட்டாங்க. எதுக்கு நீ அழுவுற உன் பிரசா எத்தனை பார்த்து கொள்றாங்க நீ எதுக்கு அழுவுறங்க நீ போன சொல்லலாம் நீ கொடுத்துருவியா அப்படின்ட்டு அங்கேயே வெடிக்கட்டிலே அடித்தாங்க. அடித்து ரெண்டு நிமிஷம் கூடலாம் வேறு ரூமில் போட்டு சேர்த்திக்கிட்டாங்க. பிள்ளையை தனியாக பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க அந்த அம்மாவை தனியாக வச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு அப்போ ஊடு இல்லை எதுவும் இல்லைங்க அவங்கவுங்க நாங்கள் வந்து கஸ்டடியில் போலீஸில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு எதுவும் பணமும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல கையெழுத்து அவங்களே எடுத்து என் பெருவரில் எடுத்து ரேக வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு வந்து போயிட்டாங்க இங்கே. அதுக்கு பின்னாடியிலேருந்து அப்பையும் போலீஸ் ஏதோ ஒன்று சாகித்திரம் பண்ணாலும் பின்னாடி போலீஸ் யார் யார் எங்கள் வீட்டுக்கு எளவுக்கு வராங்க அவங்களெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு வீட்டுக்கு வந்து யாருமே பெரியவங்க ஒருத்தருமே இல்லைங்க. எங்களுக்கு ஏன்னு கேட்டு ஒரு பக்கம் பிழைக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு எந்த வழியுமே கிடையாதுங்க. இந்த குடும்பத்துக்கு எங்களுக்குன்னு ஒருத்தர் வந்து ஆதரவு சொல்லி இப்படி பிழைங்க இப்படி வாழுங்கன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. கவர்மெண்ட்லேருந்து ஏதோ எங்களுக்கு மூணு குடும்பமும் பிழைக்கிறதுக்கு நல்ல வழி எங்கள் மச்சாண்டார் வழி வரத்துக்கு நல்ல வழி காட்டணும் என் பையன் படிக்கிறதுக்கு ஒரு வழி காட்டி எங்கள் பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா எங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது.